Hello students, welcome to Hiba Max 9th Standard Max Chapter 2 Example 2.15 பார்க்கலாம். Represent 3.45 மேல பார் போட்டிருக்காங்க ஆன் த நம்பர் லைன் அப் டு 4 டெசிமல் பிளேசஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க 4 டெசிமல் பிளேசஸ்ட்டு. ஸோ கொடுத்துருக்க நம்பர் முதல்ல எழுதலாம் 3.45 மேல பார். ஸோ இப்படி பார் போட்டிருந்தா என்ன அர்த்தம், 4545 ரிப்பீட் ஆகும். 3.45 4545 அண்ட் இது கண்டினியூ ஆகும். நம்ம க்வெஷ்சனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 டெசிமல் பிளேஸ் 1, 2, 3, 4 இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணோம். அண்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது இப்போ 4 டெசிமல் பிளேசஸ்னால் அதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பாருங்கள். 4 வந்து 5 விட லெஸ்ஸர் நம்பர், கரெக்டுங்களா? 4 வந்து 5 விட லெஸ்ஸர். அப்போ வந்து இந்த நம்பர் அப்படியே நம்ம எடுத்துக்கலாம், 3.4545. ஒருவேளை அடுத்த நம்பர் வந்து 5 விட ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா +1 பண்ணுவோம். பட் இங்கே வந்து 5 விட கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா நம்மளோட வேல்யூ என்னென்னா 3.4545. நம்பர் லைன் மாதிரி வரைஞ்சிட்டு -4 புக்கில் -4 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. -3, -2, -1, 0, 1, 2, 3, 4, 5, 6 அதே மாதிரி நிறைய நம்பர் இருக்கும். இப்போ 3.4545னால 3க்கு அப்புறம் தான், ஸோ 3லேருந்து 4க்கு நடுவில் தான் அடுத்த வேல்யூ இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன வரணும், 3.0, அடுத்தது 3.1, 3.2, 3.3, 3.4, 3.5, 3.6, 3.7, 3.8, 3.9, அப்புறம் 4.0. இங்கே பாயிண்ட் எல்லாமே வச்சிடலாம். ஸோ எந்த ரெண்டு பாயிண்ட் கனெக்ட் பண்ணும், 3.0லேருந்து 3, அதே மாதிரி 4லேருந்து 4.0 ஜாயின் பண்ணிட்டோமா? இப்போ அடுத்த பாயிண்ட் என்னது, 3.45. இப்போ 3.0, 1, 2, 3, 3.4, 3.4க்கும் 3.5க்கும் நடுவில் தான் 3.45 வரும் இல்லையா? ஸோ அடுத்த லைன் வரையலாமா? அடுத்த லைன் வரைஞ்சிட்டு 3.40னு எழுதணும், 3.40. அடுத்தது 3.41, 3.42. எக்ஸாமில் எழுதும்போது கொஞ்சம் வேகமாக எழுதணும், டைம் எடுக்கும் இந்த சம்லாம். பட் ஈஸியான சம், 3.43, 3.44, 3.45 இதுதான் நமக்கு வேணும், கிடச்சிருச்சு. 3.46, 3.47, 3.48, 3.49, 3.50 இதுக்கப்புறம் இருக்கிறது வேணால் அழிச்சிடலாம். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணுமா, 3.4யும் 3.40யும் ஜாயின் பண்ணும். அதே மாதிரி 3.50யும் 3.50யும் ஜாயின் பண்ணும். ஜாயின் பண்ணிட்டோமா? நமக்கு என்ன பாயிண்ட் தேவை, 3.4545. இப்போ 3லேருந்து 3.4, அப்புறம் 3.45 வந்துருச்சு, அடுத்தது திருப்பி இன்னொரு 4. ஸோ 3.45க்கு அப்புறம் தானே 4 வருது, அப்போ இந்த பாயிண்ட் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எடுத்துக்கணும். மறுபடியும் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் சரிங்களா? ட்ரா பண்ணிவிட்டு 3.450 இப்படி கூட எழுதலாம், 3.451. ஸோ இப்போ நான் பாயிண்ட் கம்ப்ளீட்டாக எழுதிட்டேன், வீடியோக்கு தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி எழுதியிருக்கேன் சரிங்களா? இப்போ நம்ம பாயிண்ட் எங்கேருந்து வரணும், 3.45, 3.450, அப்புறம் 3.46, 3.460 லைன் வரைஞ்சிடலாமா? புக்கில் வந்து டாட் அவுட் லைன்ஸ் போட்டிருப்பாங்க, நான் வந்து வீடியோக்கு தெரியணுன்றதுக்காக ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணுறேன் சரியா? இப்போ அடுத்த பாயிண்ட் என்ன, 3.45க்கு அப்புறம் 4 பாருங்கள், 3.45 வந்துருச்சா, அப்புறம் மறுபடியும் ஒரு 4 வரணும், அதுக்கப்புறம் 5 வரும். ஸோ 3.454, இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் தானே அந்த வேல்யூ வரும், 3.454 வந்துருச்சு. அடுத்த ஒரு லைன் நம்ம வரைஞ்சாலே போதும், ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன்,
3.4540 சரிங்களா, 4 5 4 இருக்குது, அப்போ 4 0 எழுதுகிறோம். 3.4541 3.4542 3.4543 இது பாயிண்ட் தான் கெட் பண்ணும், அதனால தான் நான் கொஞ்சம் தள்ளி தள்ளி வர எழுதுகிறேன். 3.4544 3.4545 வந்துருச்சு, இதுதான் நம்மளோட ஆன்சர், இது கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ இதை ரவுண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இப்படி பாயிண்ட் 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 வச்சுட்டு லாஸ்ட் வேல்யூ எழுதிக்கலாம். 3.4550 சரிங்களா, 3.454க்கு அப்புறம் 455 இருக்குல்ல, அப்போ 50 வரைக்கும் இது மட்டும் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம லாஸ்ட் பாயிண்ட் கிடச்சிருச்சு இல்லையா. இந்த லைனும் இந்த பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணிடணும், இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகேங்களா, 4 decimal 4 லைன் வரும், 1 2 3 4 சரிங்களா. ஆனால் கொஞ்சம் நீட்டாக எழுதணும், ஏன்னா அப்போ தான் அது வந்து தெளிவாக தெரியும். எல்லாருக்குமே சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.